body went numb like a minute ago. I can't feel a thing from my head to toe. I lost my mind, man, I'm out of control. I can't stop, no, thinking I'm about to blow. Like a dog fight, you will see the bullets fly. War cry and there ain't gonna be a place to hide. I got something that's deep inside. Like an instinct saying there gonna be a fight. Hi friends, now I'm PrabaS. இன்றைக்கி நம்மக்கிட்ட ஹோண்டாவோட எஸ்பி 125 பைக் இருக்குது. இந்த பைக்கோட கம்ப்ளீட் ஸ்பெக்ஸ் அண்ட் ரிவ்யூ தான் பார்க்க போகிறோம். மைலேஜுக்கு வந்து இந்த பைக் ரொம்ப பெஸ்ட்டுன்னு சொல்கிறாங்க. ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இந்த பைக்கில் டோட்டல் 5 கலர் இருக்குது. ப்ளூ, கிரே, ரெட்டு, க்ரீன், பிளாக். ஸோ நம்மக்கிட்ட இருக்கிறது வந்து பிளாக் தான். லைட்டாக அந்த ரெட்டு ஸ்டிக்கரிங் பண்ண மாதிரி இருக்கும். ஸோ இந்த கலர் வந்து பார்க்குறதுக்கு நல்லாவே இருக்குது. டிசைன் வைஸ்னு வரப்போ ஓவராலாக வந்து ஒரு நார்மல் ஒரு டீசெண்டான டிசைன் தான். 10.72 BHP ஆஸ்பவர் கொடுத்துருக்காங்க. மேக்ஸிமம் டார்க் வந்து 10.9 RPM. ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே நமக்கு வந்து அலைவில் தான் கொடுத்துருக்காங்க. டியூப்லெஸ் டயர்ஸ் தான். ஸோ 18 inch சிங்கிள் டிஸ்க்கு. வண்டியோட ஓவரால் வெயிட்டுன்னு பார்க்குறப்ப 117 kg தான். ஸோ வெயிட் வந்து ரொம்ப வெயிட்லாம் கிடையாது, ரொம்ப மீடியமான வெயிட் தான். டேங்கோட கெப்பாசிட்டின்னு பார்க்குறப்ப 11 liter கொடுத்துருக்காங்க. நமக்கு வந்து 1.5 liter வந்து ரிசர்வில் இருக்கணும். ஸோ இன்ஜின் வைஸ் பார்க்குறப்ப OBD Phase 2 ஏர் கூலுடு இன்ஜின் E20 சப்போர்ட்டில் வருது. ஹோண்டாவை பொறுத்த வரைக்கும் எது பெஸ்ட்டுன்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக இன்ஜின் தான். ஸோ இன்ஜின் வைஸ் வந்து அவங்க எந்த ஒரு குறையுமே வைக்க மாட்டாங்க. இன்ஜின் வந்து அவ்வளோ ஸ்மூத்தாக இருக்கும். ஸோ இதுவும் அதே மாதிரி தான், இன்ஜின் வந்து ரொம்பவே ஸ்மூத்தாக இருக்குது. சஸ்பென்ஷன் பொறுத்த வரைக்கும் நமக்கு வந்து ஃப்ரண்டில் டெலஸ்கோப்பிக் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க. பேக்கில் வந்து நமக்கு ஹைட்ராலிக் சஸ்பென்ஷன் கொடுத்துருக்காங்க. பெட் கிளச் தான் கொடுத்துருக்காங்க. சிங்கிள் சிலிண்ட்ரு பிரேக்கிங் சிஸ்டம்னு பார்க்குறப்ப CBS கம்பைனர் பிரேக்கிங் சிஸ்டம் கொடுத்துருக்காங்க. ஸோ பிரேக் வந்து நல்லாவே ஒர்க் ஆகுது. நம்ம கொஞ்சம் ஸ்பீடாக போனால் கூட பிரேக்கிங் சிஸ்டம்ன்றது வந்து நல்லாவே இருக்குது. சம்டைம்ஸ் மட்டும் கொஞ்சம் வந்து இழுத்து பிடிக்கிற மாதிரி இருக்கும் பிரேக்கு. சீட்டோட ஹைட்னு பார்க்குறப்ப 790 mm. ஸோ நம்ம உட்காந்து ஓட்டுறதுக்கு ரொம்பவே கம்ஃபர்டபுளாக தான் இருக்கும். ஸோ சீட்டும் சரி, லைட்டாக கொஞ்சம் குஷன் சீட் மாதிரி நல்லாவே இருக்குது. ரொம்ப ஹார்டாலாம் இல்லை, ஸ்மூத்தாக தான் இருக்குது. கிரவுண்ட் கிளியரன்ஸ் வந்து நமக்கு 160 mm கொடுத்துருக்காங்க. ஓவரால் ஹைட்னு பார்க்குறப்ப 1.103 mm. லைட்டை பொறுத்த வரைக்கும் ஃப்ரண்ட்டில் நமக்கு ஹெட்லாம்ப் லைட் வந்து LED லைட் தான் கொடுத்துருக்காங்க. ஃப்ரண்ட் அண்ட் பேக் ரெண்டுமே வந்து இண்டிகேட்டர் வந்து ஹாலோஜன் இண்டிகேட்டர் கொடுத்துருக்காங்க. ஸோ நைட்லேயுமே சரி, இது ஒரு விசிபிலிட்டி வந்து நல்லாவே இருக்கும். ஸோ ஹெட்லாம் பிளேட் வந்து அந்த லோ பீம் ஐ பீம் சொல்லிட்டு இருக்குது. ஸோ அது நமக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ கன்சோலை பொறுத்த வரைக்கும் ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து டிஜிட்டலைஸ்டு கண்ட்ரோல். ஸோ இதுதான் நான் எல்லா பைக்கிலுமே எக்ஸ்பெக்ட் பண்ணுறது. ஏன்னா இந்த ப்ரைஸ்க்கு வந்து மேக்ஸிமம் எவ்வளோ கொடுக்க முடியுமோ அந்த கன்சோல் அந்தளவுக்கு ஃபீச்சர்ஸ் கொடுத்துருக்காங்க. இது வந்து நமக்கு எவ்வளோ ஸ்பீடில் போகிறன்றது இருக்கும், டைம் இருக்கும். மெயினாக இந்த பக்கம் வந்து கியர் ஆனில் இருக்கா இல்லையா, நியூட்ரல் இண்டிகேஷன் காட்டும். ப்ளஸ் வந்து இந்த பக்கம் பெட்ரோல் இண்டிகேஷன்ஸ் காட்டும். ஆஸ் யூஷுவல் இதுலேயும் வந்து ஈகோ மோட், பவர் மோட் ரெண்டு கொடுத்துருக்காங்க. நம்ம ஈகோ மோடில் மெயின்டைன் பண்ணால் நமக்கு வந்து மைலேஜ் அதிகமாக கிடைக்கும். மேபி பவர் மோடில் போனோன்னா நமக்கு வந்து மைலேஜ் கொஞ்சம் கம்மியாக கிடைக்க சான்சஸ் இருக்குது. அதே மாதிரி சைட் ஸ்டாண்ட் இண்டிகேஷன் காட்டும். ஸோ வண்டியில் உட்காந்து அந்த ஹேண்டில் ஒர்க் பிடிச்சி வண்டி ஓட்டும் போது ரொம்பவே நல்லாயிருக்கு, ரொம்பவே ஸ்மூத்தாக இருக்குது. ஸோ டாப் ஸ்பீடுன்னு பார்க்குறப்ப 100 வரைக்கும் போகலாம். அதுக்கு மேலே நம்ம போனோன்னா டெஃபினெட்லி இட் வில் கம் வைப்ரேஷன்ஸ். ஸோ எல்லாருமே எதிர்பார்த்த ஒரே விஷயம் மைலேஜ். ஸோ மைலேஜ் பார்த்த வரைக்கும் நமக்கு 60 அபோவ் தான் கொடுக்குது. என் ஃப்ரெண்ட்ஸ் ரெண்டு பேர் இந்த பைக் இருப்பு ரீசெண்டாக வாங்கியிருக்காங்க. ஒருத்த வந்து 65 கிட்ட தருதுன்னு சொல்லி சொன்னால், இன்னொருத்த வந்து இப்போ தான் வாங்கியிருக்கான். ஸோ அவனும் செக் பண்ண வரைக்குமே வந்து 60 மேலே தான் வந்து மைலேஜ்ன்றது கொடுக்குது. ஸோ ரைடிங் கம்ஃபர்டபிலிட்டி பொறுத்த வரைக்கும் வண்டி வந்து ரொம்பவே ஸ்மூத்தாக தான் போகுது. இந்த சிட்டி டிராஃபிக்கில் போனாலுமே சரி, அவுட் சைடில் நம்ம போனாலுமே சரி, வண்டி வந்து ரொம்பவே நல்லாயிருக்கு, ரொம்பவே ஸ்மூத்தாக இருக்குது. வைப்ரேஷன்றது மேக்ஸிமம் அதிகமாக வந்து கிடையவே கிடையாது, ரொம்பவே ஸ்மூத்தாக தான் போகுது. ஸோ பிரேக்கிங்கிறது வந்து ஃப்ரண்ட்டில் வந்து நமக்கு டிஸ்க் கொடுத்துருக்காங்க, பேக்கில் வந்து ட்ரம் பிரேக் தான். ஸோ ஃப்ரண்ட்டில் வந்து பிரேக் வந்து ரொம்பவே எஃபெக்டிவாக இருக்குது. ஸோ டிஸ்க் பிரேக்கு, பேக்கில் வந்து ட்ரம் பிரேக்கு. ஸோ அந்தளவுக்கு நம்ம வந்து அதில் பிரேக் வந்து நம்ம எதிர்பார்க்க முடியாது. ஸோ அதே மாதிரி வண்டி ஓட்டிகிட்டு இருக்கும்போது சரி, நமக்கு வந்து அந்த கன்சோல் வந்து இண்டிகேஷன் காட்டிகிட்டு இருக்கும் நம்ம எத்தனாவது கியரில் வண்டி ஓட்டிகிட்டு இருக்கோம் அப்படின்றது. ஸோ அது ஒரு நல்ல ஒரு ஃபியூச்சர். மேபி நமக்கு வந்து நம்ம டிஜிட்டலைஸாக இல்லை அப்படின்னா நம்ம ஓட்டிகிட்டே இருக்கும்போது நம்ம எத்தனாவது கியரில் இருக்கோன்றது மேபி ஒரு சிலருக்கு வந்து ஒரு கன்ஃபியூஷனாக இருக்கும். பட் இந்த பைக்கில் அந்த எந்த ஒரு கன்ஃபியூஷன் இல்லாமல் இருக்கிறதுக்காக வந்து அந்த எத்தனாவது கியரில் போகிறன்றது கொடுத்துருக்காங்க. அது ரொம்ப ஒரு பெஸ்ட்டான ஃபியூச்சர்னு சொல்லி நான் சொல்லுவேன். ஸோ இந்த எஸ்பி 125 ஃபேமிலிக்கும் சரி, யங்ஸ்டர்ஸுக்கும் சரி, எனக்கு வந்து மைலேஜ் அதிகமாக வேணும், பைக்கும் பார்க்குறதுக்கு டீசெண்டாக இருக்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாருமே வந்து கண்டிப்பாக இந்த ஹோண்டாவோட எஸ்பி 125 பைக் வாங்கலாம். ஏன்னா மைலேஜ்னு பார்க்குறப்ப நமக்கு ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளான ஒரு மைலேஜ். அதே மாதிரி லுக் சைஸ்ன்னு பார்க்குறப்ப கூட சரி, ரொம்பவே டீசெண்டாக இருக்குது, பர்ஃபார்மன்ஸும் நல்லாவே இருக்குது. ஸோ இதில் நமக்கு இன்னொரு பெஸ்ட்டான விஷயம் என்னென்னு கேட்டிங்கன்னா, நமக்கு வந்து இதில் கிக்கர் கொடுத்துருக்காங்க. எல்லாருமே எக்ஸ்பெக்ட் பண்ணுற விஷயம் என்னென்னா கிக்கர் வேணும்னு சொல்லிட்டு ஆசைப்படுவாங்க. ஏன்னா சப்போஸ் பைக் வந்து பெட்ரோல் எல்லாம் நின்றுச்சு அப்படின்னா நம்ம கிக்கரை வச்சு எவ்வளோ தூரம் நம்ம கொண்டு போக முடியுமோ அவ்வளோ தூரம் வந்து கொண்டு போய்க்கலாம். ஸோ பைக்கோட ஆன்ரோடு ப்ரைஸ் பார்க்கும்போது மேக்ஸிமம் 1,15,000 கிட்ட வந்துடும்.
ஸோ எனக்கு மைலேஜ் வந்து அதிகமாக வேணும், ஒரு டீசெண்டான ஒரு பைக் பர்ஃபார்மன்ஸ் இருக்கணும், சிட்டிக்குள்ளேயும் சரி அவுட்டர்லேயும் சரி. ஓவரால் இந்த பைக் வந்து ஒரு 125cc செக்மெண்ட்டுக்கு கண்டிப்பாக ஒரு ஒர்த்தான பைக் தான், ஃபேமிலிக்கும் சரி யங்ஸ்டர்ஸ்க்கும் சரி. ஓகே பாய் ஃப்ரெண்ட்ஸ், வேற ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னா நீங்கள் யாராவது வந்து இந்த பைக் வாங்கணும்னு சொல்லிட்டு ஆசைப்பட்டுருந்தீங்கன்னா கண்டிப்பாக அவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கு ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இன்னொரு விஷயம், எப்பயுமே எல்லாருமே வந்து சந்தோஷமாக ஹாப்பியாக சிரிச்சிட்டே இருக்க ட்ரை பண்ணுங்கள். லவ் யூ ஆல்.